உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று கோவிட் தாக்கம் உலகெங்கிலும் கிட்டத்தட்ட பன்னிரண்டு லட்சம் பேர் உயிரிழப்பு தொற்றின் இரண்டாவது அலையால் பல ஐரோப்பிய நாடுகளில் பொது முடக்கம் அமெரிக்க அதிபர் தேர்தல் களம் வாக்காளர்களின் ஆதரவை பெற வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட முயற்சி வரும் செவ்வாயன்று வாக்குப்பதிவு பிரான்சில் மீண்டும் பயங்கரவாத தாக்குதல் தீவிரவாதத்திற்கு பிரான்ஸ் பணியாது அதிபர் மெக்ரான் உறுதி இந்து மாக்கடலின் பாதுகாப்பை உறுதி செய்ய அமெரிக்காவிற்கும் மாலத்தீவுக்கும் இடையே வலுவான உறவுகள் மிகவும் அவசியம் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பாம்பியோ ஆஸ்திரேலியாவின் கடற்பரப்பில் ஆயிரத்து அறுநூறு அடி உயர பவளப்பாறை கண்டுபிடிப்பு மற்றும் ஜேம்ஸ் பாண்ட் நடிகர் ஷேன் கனரி மறைவு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டின் ஒரு நிகழ்வு எதற்காக பல தலைமுறைகளுக்கு நினைவில் நிற்கும் என்றால் நிச்சயமாக அது கோவிட் தான் கோவிட் என்று அதற்கு பெயரிடப்பட்டாலும் அதன் முழுமையான தாக்கத்தை இரண்டாயிரத்து இருபதாம் தான் சந்தித்திருக்கிறது இதுவரை இந்த தொற்றினால் உலகெங்கிலும் கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் பேர் உயிரிழந்துள்ளனர் தொற்றின் முதல் அலையின் தாக்கத்திலிருந்து உலகம் மீண்டு வருவதற்குள்ளாகவே இரண்டாவது அலை குறிப்பாக ஐரோப்பாவில் அதிர்ச்சி தரும் வகையில் பரவிக்கொண்டிருக்கிறது இதனால் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி பெல்ஜியம் நெதர்லாந்து போன்ற நாடுகளில் மீண்டும் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டிருப்பது குறித்து பேசிய அந்நாட்டின் அதிபர் மெக்ரான் மிகவும் அவசியம் என்றால் மட்டுமே அல்லது மருத்துவ காரணங்களுக்காக மட்டுமே அன்றி மக்கள் பொது இடங்களுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அது மட்டுமல்லாது இரண்டாவது அலை தொற்றின் முதல் அலையை விட கடினமாக இருக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் நூறு நாட்களுக்கு மேலாக பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டது ஆனால் தற்போது புதிதாக எவரும் தொற்றினால் பாதிக்கப்படாமல் இருப்பதால் இயல்பு வாழ்க்கை திரும்பியுள்ளது சீனாவின் ஜின்ஜியாங் மாகாணத்தில் உள்ள காஸ்கர் நகரில் தொற்றின் பரவல் சற்றே அதிகமாக இருப்பதால் பரிசோதனை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன இதுவரை இந்நகரில் நாற்பது லட்சத்திற்கும் மேலானோர் பரிசோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றனர் தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசவிற்கு தொற்றின் அறிகுறிகள் ஏதும் இல்லை என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர் தம்மை தாமே தனிமைப்படுத்திக் கொள்வதாக அறிவித்துள்ளார் கடந்த பத்து மாத காலத்திற்கும் மேலாக உலகெங்கும் கோவிட் தொற்று பரவி வரும் வேளையில் பசிபிக் மாக்கடல் தீவுகளில் ஒன்றான மார்ஷல் தீவுகளில் தற்போதுதான் ஒருவர் தொற்றினால் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இங்குள்ள அமெரிக்க விமான தளத்திற்கு அமெரிக்காவிலிருந்து இருவர் வந்ததுதான் இதற்கு காரணமாக இருக்கக்கூடும் என்று தெரிகிறது தொற்று உலகெங்கிலும் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியதிலிருந்தே பசிபிக் கடலில் உள்ள கிரிபாட்டி மைக்ரோனேசியா துவாலு ஆகிய தீவுகளில் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் தொற்று முழுவதுமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன தொற்றின் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டிருப்பதால் இணைய வழி வகுப்புகள் நடத்துவது உலகெங்கிலும் வழக்கமாகிவிட்டது ஆனால் வசதி அதிகமில்லாத நாடுகளில் உள்ள மாணவர்கள் வழி கல்வியை அணுகுவதற்கு வேண்டிய தொழில்நுட்பம் பெறாததால் அவர்களது கல்வி பாதிக்கப்பட்டிருப்பதாக வந்துள்ளது இதையடுத்து கல்வி நிறுவனங்களை திறக்க நாடுகள் முடிவெடுக்க வேண்டும் என்று ஐநாவும் உலக வங்கியும் வலியுறுத்தியுள்ளன இதற்கிடையே தடுப்பூசி சார்ந்த தேசியம் தவிர்க்கப்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரஸ் கூறியுள்ளார் தடுப்பூசி சார்ந்த தேசியம் தொற்றின் பரவலை நீட்டிக்குமே அன்றி குறைக்காது என்று அவர் எச்சரித்துள்ளார் தடுப்பூசி என்பது சில நாடுகளில் உள்ள எல்லோருக்கும் கிடைப்பதை விட எல்லா நாடுகளிலும் உள்ள சிலருக்கு கிடைப்பதுதான் உகந்ததாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அது எப்போது என்பதுதான் கேள்வி நவம்பர் மூன்று உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கும் நாள் ஆம் அன்றுதான் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறவிருக்கிறது இந்த தேர்தலும் அதன் முடிவும் அமெரிக்காவில் மட்டுமல்ல உலக அரசியலிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் முக்கியத்துவம் கொண்டது என்பது நிச்சயம் தேர்தலின் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக புளோரிடாவில் பேசிய குடியரசுக் கட்சி வேட்பாளரும் அதிபருமான ட்ரம்ப் இன்னும் சில வாரங்களுக்குள்ளாக அமெரிக்க மக்களுக்கு கோவிட் தொற்றுக்கான பாதுகாப்பான தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் இக்கூட்டத்தில் உரையாற்றிய அதிபரின் மனைவி மிலானியா ட்ரம்ப் அமெரிக்கா நம்பிக்கையோடு கூடிய ஒரு நாடு என்றும் அதற்கு அச்சமோ பலவீனமோ இல்லை என்றும் கூறினார் பென்சில்வேனியாவில் பேசிய ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் கோவிட் தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்றும் கடமையை ட்ரம்ப் நிர்வாகம் விட்டுக் கொடுத்து விட்டதாக கூறினார் மேலும் ட்ரம்ப் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் அதிபர் அல்ல என்று கூறினார் அரிசோனாவில் பேசிய துணை அதிபர் பதவிக்கான ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தாம் பெருமிதமும் தேசப்பற்றும் உள்ள ஒரு அமெரிக்கர் என்று கூறினார் இதற்கிடையே பிராட்பிட் உட்பட பல ஹாலிவுட் பிரபலங்கள் இரு வேட்பாளர்களுக்கும் தத்தம் விருப்பங்களுக்கேற்ப சமூக ஊடகங்கள் வழியாக ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் அமெரிக்க தேர்தல் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க வகையில் இந்த தேர்தலில் தேர்தலுக்கு முந்தைய வாக்குப்பதிவு தபால் மூலமான வாக்குப்பதிவும் புதிய சாதனை படைத்து வருகிறது இதுவரை எழுபது மில்லியன் வாக்காளர்களுக்கு மேலாக தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளனர் இதற்கு கோவிட் தொற்று கட்டுப்பாடுகள்தான் காரணமாக இருக்கக்கூடும் என்று தெரிகிறது எனினும் இதனால் வாக்குகள் எண்ணுவதில் தாமதம் ஏற்படக்கூடுமோ என்ற அச்சமும் எழுந்துள்ளது மொத்தத்தில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் இருவரில் யாரை வெள்ளை மாளிகை வரவேற்கப் போகிறது என்பது இன்னும் சில நாட்களில் தெரியவரும் காத்திருப்போம் பிரான்சில் கடந்த சில நாட்களுக்குள்ளாகவே இரண்டு பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்திருப்பதை அடுத்து அந்நாட்டில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பு நீஸ் நகரில் உள்ள தேவாலயத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அறுபது வயது பெண் ஒருவரின் தலை துண்டிக்கப்பட்டதோடு மற்ற இருவரும் உயிரிழக்க நேரிட்டது இந்த தாக்குதலை துனிஷியாவிலிருந்து சில நாட்களுக்கு முன்பு பிரான்சுக்கு வந்த இருபத்தி ஒரு வயது இளைஞர் நடத்தியதாக காவல்துறை செய்தி வெளியிட்டுள்ளது அந்த இளைஞருக்கு பாரிஸில் உள்ள நாற்பத்தி ஏழு வயது நபர் ஒருவருடன் தொடர்பு இருந்ததாக செய்தி வெளியாகியுள்ளது இந்த சம்பவத்தை ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் கூறியுள்ளார் முன்னதாக சென்ற வாரம் பள்ளி ஒன்றில் வரலாற்று வகுப்பில் பேச்சு சுதந்திரம் பற்றி பேசும்போது நபிகள் நாயகத்தின் சித்திரம் ஒன்றை மாணவர்களிடையே காட்சிப்படுத்தியதால் சாமியூல் பாட்டி என்ற ஆசிரியர் தலை துண்டிக்கப்பட்டு உயிரிழக்க நேரிட்டது இந்த தாக்குதலை இளைஞர் ஒருவர் நடத்தியதாக காவல்துறை தெரிவித்தது இந்த நிகழ்வுக்கு பிறகு பேசிய அதிபர் மேக்ரன் பிரான்சின் மதச்சார்பற்ற தாராளமய கொள்கைகளுக்கு ஏற்ப இஸ்லாமிய சமயத்தில் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டுமென்று கூறியிருந்தார் இந்த கருத்துக்கு இஸ்லாமிய சமய சார்புடைய பல நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன குறிப்பாக இதுபற்றி பேசிய துருக்கி அதிபர் எர்டோகன் பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் தனது மனநிலையை பரிசோதித்துக் கொள்ள வேண்டுமென்று கூறியிருந்தார் எர்டோகனின் இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் துருக்கி தலைநகர் அங்காராவில் உள்ள தனது தூதரை பிரான்ஸ் திரும்ப பெற்றுக்கொண்டது இஸ்லாமிய சமயத்தை பற்றிய பிரான்ஸ் அதிபரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பங்களாதேஷ் ஜோர்டான் குவைத் கத்தார் ஆகிய நாடுகளில் போராட்டங்கள் நடைபெற்றன இந்தியா உட்பட இத்தாலி ரஷ்யா ஜெர்மனி இங்கிலாந்து ஆகிய நாடுகள் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தன அதே நேரத்தில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் மலேசியாவின் முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது ஆகியோர் இஸ்லாமிய சமயம் பற்றிய பிரெஞ்சு அதிபரின் கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இதற்கிடையே சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் உள்ள பிரான்ஸ் துணை தூதரகத்தின் காவலாளி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இச்சூழலில் பிரான்சில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஏழாயிரத்திற்கும் மேலான பாதுகாப்பு படை வீரர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பிரான்ஸ் நாட்டின் பல நகரங்களில் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதையடுத்து அரபு நாடுகளில் வாழும் பிரெஞ்சு குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரான்ஸ் அந்நாடுகளை கேட்டுக்கொண்டுள்ளது எந்த சூழ்நிலையிலும் தீவிரவாதத்திற்கு பணிய முடியாது என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கூறியுள்ள நிலையில் இந்த பிரச்சனையில் அடுத்து என்ன நடக்கவிருக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தவறான ஒப்பந்தங்கள் மூலம் சிறு நாடுகளை சீனா வேட்டையாடுவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ கூறியுள்ளார் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்ட அவர் சீனா இலங்கையின் இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்கும் என்றும் ஆனால் அமெரிக்கா ஒரு நண்பராகவும் பங்கேற்பாளராகவே செயல்பட விரும்புவதாக கூறினார் இது குறித்து பேசிய இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் தினேஷ் குணவர்தன இலங்கை எப்போதுமே அனைவரோடும் அமைதியான உறவுகளையே விரும்புவதாக கூறினார் மாலத்தீவுகளுக்கு பயணம் மேற்கொண்ட அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்நாட்டில் அமெரிக்காவின் தூதரகம் திறக்கப்படும் என்று கூறினார் இந்துமா சமுத்திரத்தில் பாதுகாப்பு கருதி அமெரிக்காவுக்கும் மாலத்தீவுகளுக்கும் இடையே வலுவான உறவுகள் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றார் அவர் ஸ்பெயினில் உள்ள கேனரி தீவுகளில் குடிபெயரும் நோக்கத்தோடு இருந்து புறப்பட்ட படகு தீப்பிடித்து மூழ்கியதில் நூற்றி நாற்பது பேர் உயிரிழந்தனர் இந்த படகில் சுமார் இருநூறு பேர் பயணித்ததாகவும் அதில் சிலரை காப்பாற்ற முயற்சி செய்யப்பட்டுள்ளது என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன சமீபகாலமாக இப்பகுதியில் குடிபெயர்வோர் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய படகு விபத்தாக இது கருதப்படுகிறது அமெரிக்காவின் பிலடெல்பியாவில் இருபத்தி ஏழு வயது ஆப்பிரிக்க அமெரிக்க இளைஞர் வால்டர் வாலஸ் காவல்துறையினர் சுட்டதில் உயிரிழந்தார் இந்த நபர் தம்மிடம் ஒரு கக்தியை வைத்திருந்ததாகவும் அதை ஒப்படைக்கும்படி காவல்துறையினர் வலியுறுத்தியதில் ஏற்பட்ட மோதலில் காவல்துறையினர் இவரை சுட்டதாகவும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இவர் அங்கு மரணமடைந்ததாகவும் அறிவிக்கப்பட்டார் இதனால் இப்பகுதியில் போராட்டங்கள் விடைத்தனர் ஜூன் மாதம் மினிசோட்டாவில் காவல்துறை கட்டுப்பாட்டில் ஜார்ஜ் ஃபிளாயிட் உயிரிழந்ததை அடுத்து பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்ற இன பாகுபாட்டுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கானி பேரட் அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார் செனட் சபை இவரது நியமனத்தை உறுதி செய்தது முன்னதாக இப்பதவிக்கு அதிபர் ட்ரம்ப் இவரை நியமித்ததை செனட் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு இவர் பதிலளித்தார் அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக ஏமி பதவியேற்றதை அடுத்து அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் பழமைவாத நீதிபதிகளின் செல்வாக்கு அதிகரித்துள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஏமி கான் பேரட் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக பதவியேற்பது உலக அளவில் பேசுபொருளானது ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள கல்வி அமைப்பு மீது நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் தாக்குதல் நடத்திய நபரை காவல்துறையினர் அடையாளம் கண்டுள்ளனர் இத்தாக்குதலுக்கு ஐ எஸ் பயங்கரவாத இயக்கம் பொறுப்பேற்றுள்ளது ஆப்கானிஸ்தானில் அமைதி நிலவிட ஆப்கான் அரசுக்கும் தாலிபான்களுக்கும் இடையே கத்தார் தலைநகர் தோஹாவில் பேச்சுவார்த்தைகள் நடந்து வரும் சூழலில் இந்த தாக்குதல் முக்கியத்துவம் பெறுகிறது இதற்கிடையே இப்பேச்சுவார்த்தைகளுக்கான அமெரிக்க பிரதிநிதி சல்மே கலீல் சாத் கருத்து கூறுகையில் ஆப்கானிஸ்தானில் அமைதி நிலவிட வன்முறையை கட்டுப்படுத்த இருதரப்பினரும் உரிய முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் பாகிஸ்தானின் பெஷாவர் நகரில் நடைபெற்ற வெடிகுண்டு தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழந்தனர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் கல்வி நிறுவனத்தில் வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது இந்த தாக்குதல் நடந்ததால் உயிரிழந்தவர்களில் இருபது முதல் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் இருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை கடந்த சில வருடங்களாக பெஷாவர் நகரில் தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே நடைபெற்ற கார்கில் போருக்கு பாகிஸ்தானின் இராணுவ தளபதிகள் தான் காரணம் என்று அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் கூறியுள்ளார் முன்னேற்பாடுகள் எதுவுமில்லாமல் தளபதிகள் போரில் ஈடுபட்டதாக கூறிய அவர் இதன் காரணமாக ராணுவ வீரர்கள் வேண்டிய உணவு மற்றும் போர்க்கருவிகள் இல்லாமல் மிகவும் அவதிப்பட்டதாகவும் கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு மூன்று மாத காலம் நடைபெற்ற இந்த போரில் இந்தியா தனது வெற்றியை நிலைநாட்டியது என்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாகாணத்தின் தலைநகரமான குவெட்டா நகரில் அரசுக்கு எதிரான போராட்டம் நடைபெற்றது எதிர்க்கட்சிகளின் கூட்டணி ஏற்பாடு செய்திருந்த இந்த போராட்டத்தில் பாகிஸ்தான் அரசு அதன் பொருளாதார கொள்கைகள் மற்றும் இராணுவத்தின் தலையீடு குறித்து விமர்சனம் செய்யப்பட்டது பதினோரு கட்சிகளை கொண்ட கூட்டணியாக பாகிஸ்தான் ஜனநாயக இயக்கம் இதற்கு முன்னதாக கராச்சி குஜ்ரன்வாலா ஆகிய நகரங்களிலும் இதுபோன்ற கூட்டங்களை நடத்தியுள்ளது சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹாங்காங்கில் கடந்த பல மாதங்களாக நடந்து வரும் ஜனநாயகத்திற்கு ஆதரவான போராட்டங்களின் பின்னணியில் ஜனநாயக ஆர்வலர் டோனி சங் என்ற பத்தொன்பது வயது இளைஞரை ஹாங்காங் நிர்வாகம் கைது செய்துள்ளது இவர் ஹாங்காங்கில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தில் தஞ்சமடைய திட்டமிட்டிருந்த நேரத்தில் கைது செய்யப்பட்டார் ஹாங்காங்கிற்கு எதிராக சுதந்திர குரல் எழுப்பும் குற்றச்சாட்டுகளின் பேரில் சமீபத்தில் அமல்படுத்தப்பட்ட தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டார் ஹாங்காங்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜனநாயக ஆர்வலர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று தாய்வானிலும் போராட்டங்கள் நடைபெற்றன அமெரிக்காவும் ஜப்பானும் இணைந்து முப்படைகளின் கூட்டு பயிற்சியை ஜப்பானை சுற்றிய கடற்பகுதியில் நடத்தி வருகின்றன ஸ்வாட் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த பாதுகாப்பு பயிற்சி நடவடிக்கை கிழக்கு சீன கடலில் சீனாவின் நகர்வுகளை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு நடைபெறுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இரு நாடுகளைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பாதுகாப்பு வீரர்கள் பங்கேற்கும் இந்த கடல்சார் விமான இராணுவ கூட்டு பயிற்சி இம்மாதம் ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தான் திரைப்படம் ஒன்று தற்போது சீனாவில் திரையிடப்படவிருக்கிறது பர்வாஸ் ஹே ஜுனூன் எனும் இந்த திரைப்படம் இம்மாதம் பதிமூன்றாம் தேதியன்று சீன திரையரங்குகளில் திரையிடப்படும் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையேயான சுமூகமான உறவுகளை பிரதிபலிக்கும் ஒரு நகர்வாக இது கருதப்படுகிறது அர்மேனியாவிற்கும் அசர்பைஜானுக்கும் இடையே கடந்த ஒரு மாத காலத்திற்கும் மேலாக மோதல் போக்கு நீடித்து வருகிறது இந்த சண்டை சூழலினால் இங்கு நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் சர்ச்சைக்குரிய நகோர்னோ கராபாக் பகுதியின் மீதான உரிமை காரணமாக நடைபெற்று வரும் இந்த சண்டை சூழலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ரஷ்யா ஏற்பாடு செய்திருந்த சண்டை நிறுத்தம் அது எட்டப்பட்ட சில நிமிடங்களிலேயே மீறப்பட்டது அதேபோன்று அமெரிக்காவின் ஏற்பாட்டில் எட்டப்பட்ட சண்டை நிறுத்தமும் தற்போது மீறப்பட்டுள்ளது சண்டை நிறுத்தத்தை மீறுவதாக அசர்பைஜானும் அர்மேனியாவும் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி வருவது வழக்கமாக இருந்து வருகிறது இதற்கிடையே அர்மேனிய பிரதமரின் மனைவி ஆனா தாமும் போரில் ஈடுபட இருப்பதாக கூறி பதிமூன்று உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவினரோடு இராணுவ பயிற்சி பெற்று வருகிறார் ரஷ்யா உட்பட பல நாடுகள் அர்மேனியாவிற்கு ஆதரவு வழங்கி வரும் நிலையில் துருக்கி அசர்பைஜானை தூண்டிவிட்டு சண்டையில் ஈடுபடுத்துவதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது செஷெலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு முதன் முறையாக எதிர்கட்சி ஆட்சிக்கு வந்துள்ளது தற்போது நடைபெற்ற தேர்தலில் எதிர்கட்சி தலைவர் ராம் கலவன் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தேர்வுக்கு பிறகு தலைநகர் விக்டோரியாவில் பேசிய அவர் தேர்தலில் தோல்வியடைந்தவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று எவரும் இல்லை என்றும் யாரும் நாட்டுக்கு தொடர்ந்து பணி செய்து கொண்டே இருக்கலாம் என்றும் கூறினார் இதுவரை ஆறு முறை முயற்சித்த பிறகு ராம் கலவன் அதிபர் டேனி ஃபௌரேயை எதிர்த்து வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது செலி நாட்டின் சமூகத்தில் சமத்துவம் காணப்படாத நிலையை எதிர்த்து பல போராட்டங்கள் நடைபெற்றன அகஸ்டோ பெனிசேயின் ராணுவ ஆட்சியின் காலகட்டத்தை சேர்ந்த அரசியல் சட்டம் மாற்றப்பட வேண்டும் புதிய அரசியல் சட்டம் வரையப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்கள் நடைபெற்றன இதனையடுத்து இதற்கான கருத்தறியும் வாக்கெடுப்பு நடைபெற்றது இதில் புதிய அரசியல் சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்கு ஆதரவாக மக்கள் பெரும்பான்மை ஆதரவை வழங்கியுள்ளனர் இதுகுறித்து பேசிய அதிபர் செபாஸ்டியன் பினேரா இது ஒரு புதிய பாதையின் ஆரம்பம் என்றும் இதில் அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்றும் கூறினார் வேட்டிக்கனின் வரலாற்றில் முதன்முறையாக ஆப்பிரிக்க அமெரிக்கர் ஒருவர் கார்டினலாக அறிவிக்கப்பட்டுள்ளார் வாஷிங்டன் நகர பேராயர் வில்சன் டேனியல் கிருகோரி கார்டினலாக நியமிக்கப்பட்ட அறிவிப்பை செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் போப் பெருந்தகை வெளியிட்டார் கத்தோலிக்க கட்டமைப்பில் போப் பெருந்தகைக்கு அடுத்த உயர்நிலையில் கார்டினல் என்ற பதவி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கார்டினல்களை கொண்ட குழுதான் போப் பெருந்தகையை இரகசிய முறையில் தேர்வு செய்வது ஒரு பாரம்பரியமாக உள்ளது கோவிட் கட்டுப்பாடுகளின் காரணமாக கிறிஸ்துமஸ் அன்று வேட்டிக்கனின் பீட்டர் சதுக்கத்தில் வழக்கமாக நடைபெறும் மக்கள் பங்கேற்கும் பாரம்பரியமான விழா நடைபெறாது என்று வேட்டிக்கன் நிர்வாகம் அறிவித்துள்ளது வேட்டிகனில் உள்ள பன்னாட்டு தூதர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் திருநாள் கட்டுப்பாடுகளை பின்பற்றி போப் பெருந்தகையின் தனிப்பட்ட பங்கேற்போடு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவின் வடக்கு குயின்ஸ்லாந்தை ஒட்டிய கடற்பகுதியில் ஆயிரத்து அறுநூறு அடி உயரமுள்ள பவளப்பாறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது நியூயார்க் நகரில் உள்ள எம்பையர் ஸ்டேட் கட்டிடத்தை விட உயரமானது என்பது குறிப்பிடத்தக்கது நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இது இதுபோன்றதொரு பவளப்பாறை காண கிடைத்துள்ளது என்று ஆராய்ச்சியாளர்கள் பெருமிதத்துடன் கூறுகின்றனர் வியட்நாமை தாக்கிய மொலாவ் சூறாவளிக்கு இதுவரை அறுபது பேர் பலியாகியுள்ளனர் இருபது வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு சூறாவளி இப்பகுதியை தாக்கியுள்ளது மொலாவே சூறாவளியின் காரணமாக நிலச்சரிவு பெருவெள்ளம் ஏற்பட்டதில் ஆயிரத்திற்கு மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன லட்சக்கணக்கான மக்களுக்கு மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது பல கிராமங்களும் சிறுநகரங்களும் வெள்ளத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது துருக்கியின் மேற்கு பகுதியில் உள்ள ஏஜியன் கடல் பகுதியை மையமாக கொண்டு கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஆறு அலகுகளாக பதிவாகியிருந்தது இதில் கட்டிடங்கள் இடிந்து சேதமாயின இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதேபோல சாமோஸ் உள்ளிட்ட கிரேக்க தீவுகளில் நிலநடுக்கத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஜேம்ஸ் பட படநாயகன் சீன் கேனரி காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் வெளியான ஜேம்ஸ் பான் திரைப்படத்தில் பிரிட்டனை சேர்ந்த ஏஜென்டாக நடித்து பிரபலமானவர் ஸ்காட்லாந்தை சேர்ந்த சீன் கேனரி தொன்னூறு வயதான அவர் நாற்பது ஆண்டுகள் திரை உலகில் ஆதிக்கம் செலுத்தினார் இந்நிலையில் அவர் நேற்று காலமானார் பகாமாசில் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரது உயிர் பிரிந்ததாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் அன்டச்சபிள்ஸ் என்ற திரைப்படத்திற்காக அவருக்கு ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது அவரது மறைவிற்கு இந்திய திரை நட்சத்திரங்கள் உள்ளிட்ட உலகம் முழுவதிலும் உள்ள திரை உலகினரும் ரசிகர்களும் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்